கோவை தடாகம் சாலையில் உள்ள ஜிசிடி பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் திமுக பெண் வேட்பாளரை தோளில் சுமந்த தொண்டர்கள். கோவை மாநகராட்சி 30வது வார்டில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட சரண்யா என்பவர் 4845 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அம்பிகா தேவியை 1589 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவ வைத்தார். வெற்றி பெற்ற வேட்பாளரை வாக்கு எண்ணிக்கை மையம் தொடங்கி தொண்டர்கள் கொஞ்ச தூரம் தோளில் சுமந்து ஸ்டாலின் வாழ்க என கோஷங்களை எழுப்பினார்கள். அண்ணன் சிங்கம் அண்ணன் சிங்கம் அண்ணன் சிங்கம் அண்ணன் சிங்கம்.